இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற தலைப்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதை எப்படி. இதை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு புஸ்தகம் 10:22 வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவஜனமே, தேவன் நம்மளை அழைக்கும் போது அழைப்பாகட்டும், ரட்சிப்பாகட்டும், அபிஷேகமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்குறோம், அநேகம் பரிசுத்தவான்கள் அந்த அழைப்பில் நிலைத்திருக்காமல் விழுந்துட்டாங்க. சவுல் ஆகட்டும், சிம்சோன் ஆகட்டும், யூதாஸ்காரியோத் ஆகட்டும், அநேகம் தேவ அழைப்பை பெற்ற பாத்திரங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காம உலகத்தின் காரியங்களில் பொறாமையில், மேட்டிமையில், இச்சையில், பொருள் ஆசையில் விழுந்துட்டாங்க. அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் விழுந்து விடாதபடி, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவருக்கு பரிசுத்த ஜனமா, பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விசேஷித்த அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு ட்ரெயினில் நம்ம ஏறுறோம் அப்படின்னா, நம்ம போய் சேர வேண்டிய ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதை விட அவசரப்பட்டு பாதி வழியில் இறங்குவோம் அப்படின்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அதே போல தான் நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும்படி நித்திய ராஜ்யத்துக்கு பங்கு உள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களையும் என்னையும் அழைத்தவர் பரிசுத்தர். அவருடைய கரத்தை பிடிச்சு நடக்கும்போது தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். பொதுவாக ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டும் பொழுது அஸ்திபாரம் போடுவோம். அஸ்திபாரம் போட்டுட்டால் மாத்திரம் அந்த வீடை கட்டியாச்சுன்னு ஆயிடாது. அதை ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மாளிகை ஒரு வரைபடத்தில் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோமோ அது கட்டி முடித்து எல்லா அந்த எலக்ட்ரிக்கல் ஒயருக்கு கொடுக்கணும், பெயிண்ட் பண்ணணும், ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சால் தான் அது ஒரு அழகான குடியிருப்புக்கு ஏதுவான ஒரு அழகான வீடாக மாறும். அதே போல் கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறத நான் ஒரு மரத்தோடு கூட விளக்க விரும்புகிறேன். ஒரு மரம் நிலைச்சிருக்கணும், கனி கொடுக்கணும்னா அது என்ன செய்யணும்? முதலாவதாக ஒரு மரமானது செழித்து கனி கொடுக்க வேணும்னா அது நல்ல நிலத்தில் அது நாட்டப்பட்டிருக்கணும். நாமளும் அதே போல தான் தேவனுக்காக நிலைச்சிருக்கணும்னா ஒரு சத்தியம் ஆவிக்குரிய சபையில் நிலைச்சிருக்கணும். நீங்கள் போகிற சபையில் சத்தியத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கணும். சத்தியத்தில் வேர் கொண்டவர்களாக தாவீது சொன்னார், நானும் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறது அவசியம். நிறைய பேர் எந்த ஒரு சபையிலையும் நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 3 மாதம் ஒரு பக்கம், இன்னொரு 3 மாதம் ஒரு பக்கம், இன்னொரு 3 மாதம் இன்னொரு பக்கம், அப்படி போகும்போது தேவனுக்காக கனி கொடுக்க முடியாது. ஆலயத்தில் ஆவிக்குரிய சத்தியம் உங்களுக்கு கிடைக்குதா? அபிஷேகத்தில் வளர்த்துறாங்களா? ஜெபிக்கிறக்கு உதவியாக இருக்கிறாங்களா? நீங்கள் போகிற சபை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்கள் ஆத்துமா போகிறதுக்கு அது எதுவாக இருக்குதா? சபையில் நிலைச்சிருங்க. ரெண்டாவது காரியம், ஒரு மரம் எப்படி நிலத்தில் முதல்ல வேர் ஊன்றினதாக இருக்கணும், ரெண்டாவது காரியம் அதோடைய வேர் பூமிக்கடியில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக போகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மரம் நிலைச்சிருக்கும். இதை எதுக்கு நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான ஐக்கியம் உடையவர்களாக இருக்கணும், மேலோட்டமாக இருக்கக்கூடாது. தேவஜனமே, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கி டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ்க்கு படிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஜாபுக்கு படிக்கிறாங்க. அப்படி படித்து வேலை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க எத்தனை புத்தகங்களை படிக்கணும்? பல புஸ்தகங்களை படித்து அவங்க இரவு பகலாக படித்து அதை கேட்கக்கூடிய எக்ஸாமில் எல்லா க்வெஸ்சனுக்கும் பதில் கொடுத்தா தான் அவங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு வர முடியும். அதே போல் தான் இன்றைக்கி வேதாகமத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை பற்றி நம்ம கொஞ்சமும் அநேகர் கவலை இல்லாமல் இருக்கிறோம். பல பேர் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் தாண்டறதில்லை. தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தை ஒழுங்கும் கிரமமாய் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான ஐக்கியம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். அடுத்த மூன்றாவது காரியம், ஒரு மரம்
நிலத்தில் இருக்கணும், அதோடைய வேர் பூமிக்கடியில் போகணும். மூணாவது, அதற்கு தண்ணீர் தேவை. இந்த தண்ணீருங்கிறது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதை குறிக்குது அப்படின்னா, வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அது அடையாளமாக இருக்கு. ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீரை வசனத்தையும் பரிசுத்த ஆவியும் அதிகமாக நம்ம கிரகிக்கும் போது கர்த்தருக்காக வேர் கொடுக்க, கனி கொடுக்க முடியும். சங்கீதம் புஸ்தகம் 1:2-3 வசனத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தருகிற மனுஷன் அவன். தேவஜனமே, வசனத்தை ராவும் பகலுமா தியானிங்க. ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாக நீங்கள் வேர்கொள்ளுங்க, நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. அடுத்த காரியம், முதல்ல நம்ம பார்த்தோம், ஒரு நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டிருக்கணும், அதோடைய வேர் பூமிக்கடியில் ஆழமாக இருக்கணும், கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கணும். மூணாவது, அதுக்கு தண்ணி தேவை. அது வசனத்துக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் அடையாளமாக இருக்கு. நான்காவது காரியம், ஒரு மரத்துக்கு இதை போலவே சூரிய வெளிச்சம் தேவை. அப்போத்தான் அந்த மரம் ஜீவனோடு இருக்கும். இந்த சூரிய வெளிச்சம் எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவே நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் தான் நம்ம நடக்கணும். இந்த வெளிச்சங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் நீதி. மனுஷ நீதின்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்துவோடைய நீதின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நம்ம சொந்த நீதியில் தான் வாழ்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செயல்படுத்த விரும்புகிறோம். அது இல்லை, கிறிஸ்துவோடைய நீதி. வேதாகமத்தில் என்ன நீதி சொல்லப்பட்டிருக்கோ அந்த நீதியில் நம்ம நடக்கும்போது தான் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க முடியும். 1 யோவானின் புஸ்தகம் 3:7 வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவர் எப்படி ஒளியா இருக்கிறாரோ அதே போல நாமளும் ஒளியில் இருக்கிறதுன்னு சொன்னா, கிறிஸ்துவோடைய நீதி. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது இல்ல, அநேகருக்குள்ள பிரிவினை, தேவனுக்கும் விசுவாசிகளுக்குமே பிரிவினை. பொருத்தனை பண்ணால் அது செலுத்துறதில்ல. தேவனுடைய சமூகத்தில் அநேகர் ஒப்புரவாக இருக்கிறதில்ல. ஆண்டவரோட ஒப்புரவாருங்க, மனுஷர்களோடைய ஒப்புரவாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறத போல நீங்களும் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அதே போல் கிறிஸ்துவுடைய நீதியில் நீங்கள் நிலைச்சிருங்க. எந்த சமயத்திலும் வேண்டுதலையும் ஜபத்திலையும் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி எல்லா சமயத்திலையும் ஜபம் பண்ணி விளைத்திருங்க. நிச்சயமாகவே முடிவு பரியந்தம் நிலை நிற்பீர்கள். இது உங்களால் என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான இவ். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டழிந்து போகாமல் அவருடைய குமாரனவே இவ்வுலகத்துக்கு தந்தவர் உங்களுடைய ஜீவனையும் ரட்சிக்க மாட்டாரா? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தரேன்னு சொல்கிறேங்கப்பா. முடிவு விரைந்த நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கிரியை தேவை தான், எங்கள் விசுவாசம் தேவை தான். அதுக்கு மேலே உங்கள் கிருபப்பா, உங்கள் கிருபையினால் இம்மட்டும் நிலைக்க பண்ண தேவன் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கிருபை தாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் நிதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நாங்கள் மரண தருவாயில் இந்த வசனத்தை வெற்றியோட சொல்லணும். அந்த முடிவு பரியந்த நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக, ஆமென்.